ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே விஜய் மல்லையா அவர்களை எப்படியாவது இந்தியாவிற்கு நாடு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அமலாக்கத்துறை, இந்திய சிபிஐ அதிகாரிகள் பலவிதமான முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க இல்லையா, அதற்கு இப்போது ஒரு விடுவுகாலம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2017 ஏப்ரல் மாதம் 20 தான் இவர் முதல் முறையாக கைது செய்யப்பட்டார் இங்கிலாந்தில். ஏன்னா இங்கிலாந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தார், இந்தியாவுக்கு வர வேண்டிய நபர். ஸோ என்ன பண்ணாங்கன்னா அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்துட்டாரு. இதன் காரணமாக லண்டன் வெஸ்ட் மினிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாங்கன்னா இவரை இந்தியாவிற்கு நாடு கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை கொடுத்தாங்க. உடனடியாக மனுஷன் என்ன பண்ணாரு, உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு மேல்முறையீடு போட்டார், எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மேல்முறையீடு மனு ஏற்றுக்க முடியாது, அதை நாங்கள் நிராகரிக்கிறோம், உங்களை நாடு கடத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, உயர்நீதிமன்றமும் இப்படி நம்மளை கைவிட்டு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருனா இங்கிலாந்துடைய சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்துக்கு போனாருங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை நாடு கடத்துவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, உங்களை நாடு கடத்துவதை நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இருந்த ஒரே வழியும் அவருக்கு அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் மல்லையா அவர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு இருந்த எல்லா விதமான தடைகளும் சுக்குநூறாகி ரொம்ப கிளீன் ஒரு பாத் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டாங்க இல்லையா நாடு கடத்தலாம் அப்படின்னு. ஸோ 28 அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தணும். ஸோ இப்போதைக்கு அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரீத்தி பட்டேல் அவர்கள் இதற்கான வழிமுறைகளையும் அனுமதியும் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரக்டாக விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கூட்டு வர்றது தான் ஒரே வழி. இதற்கு அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்தியாவில் இந்திய நிதி அமைச்சகம் 20 லட்சம் கோடிக்கு நிகராக சலுகை திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதை பாராட்டுகிற விதமா ட்விட்டர்ல அவர் ஒரு பதிவையும் போட்டிருந்தார். அந்த பதிவுல, என்னுடைய 100% கடனையும் நான் திரும்ப செலுத்திடுறேன், என் மேல இருக்கிற எல்லா கேஸையும் எடுத்துருங்க, எல்லாத்தையும் திரும்ப பெற்றுடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லணும்னா கெஞ்சுற விதமா தான் கேட்டிருந்தாரு மத்திய அரசை பார்த்து. ஏன்னா மத்திய அரசை பாராட்டு மிதமாக பேசி அதன் பிறகு நான் எல்லா கடனையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அதை மேலே அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கணும், விஜய் மல்லையா அவர்கள் இந்தியாவிற்கு மிக விரைவில் நாடு கடத்தப்படுவாரா இல்லையா, இங்கிலாந்தினுடைய உள்துறை அமைச்சகம் எவ்வளோ வேகமாக இதுக்கு அனுமதி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. நன்றி, மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.